மணி முதல் முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எஸ் பி வேலுமணி மீது அரசுக்கு ஐநூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுகுறித்து மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக புதுக்கோட்டையில் இருந்து செய்தியாளர் ஷேக் இணைகிறார் தற்பொழுது இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையின் தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கிறது ஏதேனும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா விவரம் என்ன புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இவர் தற்போது விராலிமலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினராகவும் உள்ளார் இந்நிலையில் இவர் அதிமுக ஆட்சிக் காலத்தில் அவரது அமைச்சரவையில் எட்டாண்டு காலமாக சுகாதாரத்துறை அமைச்சராக இவர் பணியாற்றி வந்தார் இந்நிலையில் இவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வந்தது அதன் அடிப்படையில் அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்திலேயே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா அதேபோல் குட்கா ஊழல் வழக்கு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டின் அடிப்படையில் வருமான வரித்துறை உள்ளிட்ட பல்வேறு இவரது வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனையானது மேற்கொண்டனர் அதன் தொடர்ச்சியாக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இவரது இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அதாவது புதுக்கோட்டையில் உள்ள அவரது வீடு குவாரி உள்ளிட்ட மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டனர் குறிப்பாக இவர் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் இருபத்தி ஓராம் ஆண்டு காலகட்டத்திற்குள் வருமானத்திற்கு அதிகமாக இருபத்தி ஏழு கோடி ரூபாய் வரை சொத்து சேர்த்ததாகவும் அந்த அடிப்படையிலேயே வழக்கு பதிவு செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர் அப்போது பல்வேறு வகையான ஆவணங்களும் கைப்பற்றி சென்றனர் அதன் தொடர்ச்சியாக இன்று அதாவது குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் உள்ள மஞ்சக்கரணை கிராமத்தில் உள்ள வேல்ஸ் என்ற மருத்துவ கல்லூரியுடன் இரண்டு ஆண்டு காலமாக செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனை வந்து இந்த மருத்துவமனை தகுதியானது என்று தேசிய மருத்துவ குழுமத்தின் சான்று வந்து விதிமுறைகளுக்கு முரணாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கொடுத்ததாக குற்றச்சாட்டின் அடிப்படையில் அதிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையிலேயே இந்த சோதனையானது இன்று நடைபெற்று வருகிறது குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் சௌராஷ்டிரா தெருவில் உள்ள முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீடு உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் பதிமூணு இடங்களில் இந்த சோதனையானது தொடர்ச்சியாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் நடத்தப்பட்டு வருகிறது புதுக்கோட்டை பொறுத்தவரையும் புதுக்கோட்டை இழுப்பூரில் உள்ள சௌராஷ்டிரா தெருவில் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி மணிகண்டன் தலைமையிலான ஏழு பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் காலை முதல் தொடர்ச்சியாக சோதனை நடத்தி வருகின்றனர் இந்த சோதனையானது கடந்த மூன்று மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்று வருகிறது இந்த சோதனையை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் இல்லம் முன்பு அவரது ஆதரவாளர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து கூடியிருக்காங்க நடைபெற்று வருகிறது இந்த எது மாதிரியான ஆவணங்கள் கைப்பற்றப்படுகிறது என்பது தெரிய வரும் ஏற்கனவே பல பல பல்வேறு புகார்களின் அடிப்படையிலேயே தொடர்ச்சியாக இவரது இல்லத்தில் இல்லம் மற்றும் இவருக்கு தொடர்புடைய குவாரி உள்ளிட்ட இடங்களில் அதிகாரிகள் சோதனை நடத்தி வந்தனர் அதன் ஒரு பகுதியாகவே இன்று அவர் அவர் அமைச்சராக இந்த காலகட்டத்தில் மருத்துவக் குழுவின் மருத்துவமனை தனியார் மருத்துவக் மருத்துவமனை தொடங்க தேசிய மருத்துவ குழு

இல்லத்தையும் சுற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சோதனை தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டரும் அவர்கள் வீட்டில் குவிந்து உள்ளதால் பரபரப்பான சூழல் நிலை வருகிறது ஷேக் தற்பொழுது தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தொடங்க முறைகேடாக சான்று வழங்கியதாக சி விஜயபாஸ்கர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது அவர் மீது கைது நடவடிக்கை பாய ஏதேனும் வாய்ப்பு இருக்கா தற்பொழுது விஜயபாஸ்கர் வந்து எங்க இருக்காரு ஊத்துக்கோட்டை பகுதியில் உள்ள மஞ்சக்கரணை என்ற கிராமத்தில் வேல்ஸ் என்ற மருத்துவமனை கடந்த இரண்டு ஆண்டுகளாக மருத்துவக் கல்லூரியில் செயல்பட்டு வருகிறது இந்த தொடங்குவதற்கு தேசிய மருத்துவ குழுமத்தின் தகுதி தான்ற வந்து இவர் என்ற புகாரின் அடிப்படையில் அது கிடைக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் தான் இந்த சோதனையானது இன்று நடைபெற்று வருகிறது ஏற்கனவே இவரது இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கடந்த பத்தாவது அதாவது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் சோதனை நடத்தினர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பல்வேறு ஆவணங்களை எல்லாம் கைப்பற்றினாங்க அதன் அந்த அந்த வழக்கு வந்து நிலுவையில் தான் இருக்குது அது இல்லாமல் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆர்கே நகர் பணப்பட்டுவாடா உள்ளிட்ட பல் குட்கா வழக்கு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து இடுப்பில் பல்வேறு சோதனைகளும் செய்யப்பட்டாங்க வருமான வரித்துறை அதிக பல்வேறு துறையின் சோதனை செஞ்சாங்க அதன் தொடர்ச்சியாக அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர் மீது வந்து முன்வைக்கப்பட்டது குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் அவர் வந்து மருத்துவ புகாரணங்கள் வாங்கினதில் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாகவும் அந்த காலகட்டத்தில் வந்து அளவுக்கு அதிகமாக சொத்து குவித்ததாகவும் பல்வேறு புகார்கள் வந்தது அதன் அடிப்படையில் தற்போது அதாவது மருத்துவக் கல்லூரி மருத்துவ இவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தொடங்குவதற்காக இந்திய தேசிய மருத்துவக் குழுமத்தினுடைய தகுதி சான்றை வந்து இவர் முறைகேடாக வழங்கினார் அதில் கிடைக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் தான் இன்றைக்கு சோதனையானது நடைபெறும் மேலும் இந்த சோதனையானது நம்ம கிடைக்கப்பட்டதோடு இது வந்து ஒரு குற்றப்பத்திரிகையை வந்து தாக்கல் செய்வதற்காக நடைபெற்றக்கூடிய சோதனையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல் தெரிவிக்கிறாங்க மேலும் இந்த சோதனை முடிவில் தான் அதுக்கு அடுத்த கட்டமாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து மேலும் பல்வேறு நடவடிக்கைகள் அவர் மீது இருக்குமா என்பது முடிவிலேயே தெரிய வரும் சோதனையின் அடிப்படையிலும் தகவல்கள் அடிப்படையிலும் மேலும் பல இடங்களில் சோதனையானது நடைபெற வாய்ப்பு இருக்கா இது பற்றி உங்களுடைய விவரம் என்ன அதாவது இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை இழுப்பூரில் உள்ள சௌலாஷ்டிர தெருவில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சொந்தமான அருகே உள்ள இரண்டு வீடுகள் உள்ளது இந்த இரண்டு வீடுகளில் மட்டுமே தற்போது சோதனையானது நடைபெற்று வருகிறது இது மட்டுமின்றி புதுக்கோட்டை மாவட்டத்தை விடுத்து சேலம் தேனி திருவள்ளூர் உள்ளிட்ட பதிமூணு இடங்களிலும் இந்த சோதனையானது ஜல்ஜோ ஒழிப்புத்துறை போலீசாரால் முடுக்கிவிடப்பட்டுள்ளது இந்த சோதனையானது காலை ஆறு மணி முதல் நடைபெற்று வருகிறது குறிப்பாக மூன்றை மணி நேரத்தையும் கடந்து இந்த சோதனையானது தொடர்ச்சியாக இந்த பகுதி நடைபெற்று வருகிறது மேலும் இந்த இந்த புதுக்கோட்டையில் நடைபெற சோதனை பொறுத்தவரையும் டிஎஸ்பி மணிகண்டன் லஞ்சோலித்துறை டிஎஸ்பி மணிகண்டன் தலைமையிலான ஏழு பேர் கொண்ட குழுவினர் தொடர்ச்சியாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அதில் கிடைக்கப்பெறும் ஆவணங்களை பொறுத்து அடுத்த கட்டமாக வேறு எங்கு வேறு வேறு ஏதேனும் பகுதிகளுக்கு இவர்கள் வந்து சோதனை மேற்கொள்ள அதாவது மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்காக இவர் வந்து சான்ற வந்து அதாவது தேசிய மருத்துவ குழுத்துணர் சான்ற வந்து முறைகேடாக வழங்கினாங்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அதில் கிடைக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் தான் வந்து லஞ்சோலித்துறை போலீஸார் வந்து தொடர்ச்சியாக சோதனை நடத்திட்டு இருக்காங்க இந்த சோதனையின் முடிவுலேயே இதில் என்னென்ன மாதிரியான ஆவணங்கள் கைப்பற்றப்படுது அதாவது ஏற்கனவே கடந்த அக்டோபர் மாதம் வந்து ஒரு வீட்டில் நடந்த சோதனையில் வந்து பத்தொன்பது ஹார்ட் டிஸ்குகள்லாம் கைப்பற்றப்பட்டதாக வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நூற்றி முப்பத்தாறு கனரக வாகனங்களுடைய சான்று உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களையும் வந்து கைப்பற்றிருக்காங்க அதன் அடி அதன் அதன் தொடர்ச்சியாக இன்று வந்து இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தொடங்குவதற்காக தேசிய குழுமத்தின் தேசிய மருத்துவ குழுமத்தினுடைய தகுதி சான்றை வந்து முறைகேடாக கொடுத்துருக்காரு அது ஆவணங்கள் வந்து அடிப்படையில் வந்து இரண்டு ஆண்டுகளாக அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வந்து செயல்பட்டு வருது அந்த மருத்துவக் கல்லூரியை வந்து தகுதியான மருத்துவக் கல்லூரி என்று முறைகேடாக